தம்மை மாணிக்கும் தம்மை மாணவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் ட்ராவ்டேஜ். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் ஆஃப்லி எக்ஸாம் ஆன்சர் கீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறோம்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி, ஐ மீன் அப்சர்வ் அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா இல்லாஜிக்கல். ஓகே, செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு ஸ்டேலுன்னு போட்டிருக்காங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைலுன்னு வரணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஆன்சர் குறிப்பிடுங்க, ஏன்னா வந்து ஸ்டைலாக தான் இருக்குது ஆன்சரு. ஸோ ஆன்சரை குறிப்பிடுங்க நீங்கள் கமெண்டில், முக்கியமாக போய் பார்த்துக்கோங்க வந்தவங்களாம். ஓகே, தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளிஷ்னிஷ்க்கு வந்து ரீஃபில்ன்றது தான் மீனிங்கு. ஓகே, ஃபோர்த்து ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சரு புவரு. ஃபிஃப்த்து ஒனுக்கு ஆன்சர் ஃபிக்ஷன். சிக்ஸ்த்து ஒனுக்கு ஆன்சர் ஸ்டூபிடிட்டி. செவன்த்து ஒனுக்கு ஆன்சர் இன்ஆடிபிள். எயித்து ஒனுக்கு ஆன்சர் ஸ்டாண்டின். ஓகே, எதாவதும் தப்பு இருந்தால் நீங்கள் கமெண்டில் குறிப்பிடலாம். ஓகே, நைன்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இரேட்டர். இதெல்லாம் சிலலாம் சரியானதாக தான் இருக்கும், இதெல்லாம் சரியான ஆன்சர். யூனிவர்சிட்டிக்கு கிளிப்டு ஃபார்ம் வந்துட்டு யூனிட்டி. அப்புறமா லெவன்த் ஒனுக்கு ஆன்சர் இன்செக்ட்ஸ், சரியான விடை. பன்னெண்டாவதுக்கு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், சரியான விடை. ஃபர்னிச்சருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை சிலபு, இதுவும் சரியான விடை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் டை, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, போஸ்ட்பான் இன்டிஃபினேட்லி, இதுதான் சரியான விடை. அப்புறமா ஃபிஃப்டீன்த்து ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் இருக்கும். ஸோ இல்லைனா பிஆ இருக்கலாம். ஏ தான் பார்த்தீங்கன்னா 90% ஆன்சர், பிஆ இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, ஓலிபிலிட்டி, இதுதான் சரியான விடை. ஓகே, அடுத்துக்கு போகலாம். அப்புறமா சிக்ஸ்டீன்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா புக் மார்க் தான் ஆன்சர். செவன்டீன்த் ஒன்று பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, செவன்டீன்த் ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்விசி தான் வரும். ஓகே, அப்புறமா எயிட்டீன்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் சி. அப்புறமா நைன்டீன்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா வாஸ் இட் ஒர்த் வெயிட்டிங் ஆன், அப்படி தான் வரும் ஆன்சரு. ஸோ டி த ஆன்சர். டுவெண்ட்டீன்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டசன் டி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கொஸ்டின் டேக் அவ்வளோ தெரியாது, டசன் டி நைசன் டி தான் வரும். கண்டிப்பாக கமெண்ட்டை பாருங்கள், கமெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வீடியோ கடந்து போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய், குட் பாய். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.